ஹே ஜூபிலி டிவியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நான் உங்கள் சாகர். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு வாங்கி ரிவ்யூ பண்ணுறது. செம்ம பசி காலைல இருந்ததுலேருந்து. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்பூரில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான்வெஜ் கரியர் மீல்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணேன். 246 ருபீஸ் நினைக்கிறேன். டெலிவரி சார்ஜஸ் ஒரு 50 300 ருபீஸ் சம்திங் ஆச்சு. ரெண்டு பேர் சாப்பிட்லான்னு போட்டிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி கிடக்குன்னு இதெல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் குழம்புலாம் வந்து கவரில் இருக்கும், எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ஆனால் சூப்பராக வந்து எல்லாமே வந்து இந்த கண்டெய்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஏன்னா முன்னாடிலாம் ஆர்டர் பண்ணும்போது எல்லாமே கவரில் தான் இருக்கும். ரைஸ் கூட வந்து ரெண்டு பாக்ஸஸ், டிஃபன் பாக்ஸ். இப்போது கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த இது வந்ததால் பாக்ஸஸ் யூஸ் பண்ணாங்க போல். ரைஸோட குவான்டிட்டி இங்கே பாருங்கள். இவ்வளோ இருக்கு. கண்டிப்பாக ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? இது வந்து கோஸ். அது கோஸ் பொரியல். அப்புறம் சாம்பார். இது வந்து மோர். சிக்கன் கிரேவி. பா, நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க செம்மையாக இருக்கு. கீரை. இது வந்து ரசம் வச்சுறேன். இதுவும் ஏதோ கறி குழம்பு தான். அது சிக்கன், இது மட்டன் நினைக்கிறேன். இதுதான் ரசமோ? ரெண்டு ரசம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுதான் சாம்பார். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, எது எது எதுன்னு. ஏன்னா சாப்பிட்டா தான் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் போடலாமா? ஆல்ரைட், தட்டில் போட்டாச்சு. அரிசி வந்து வடித்து நல்லா வெந்திருக்கு. அரிசி ஃபஸ்ட்டு சாம்பாரில் இருந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைட் சாம்பார். ஒரு டீசெண்டான சாம்பார். ஏன்னா நான்வெஜ் ஹோட்டலில் சாம்பாருக்கு என்ன வேலை? ஸோ அதனால் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறேன் சாம்பாரில். பட் இட்ஸ் குட். ஒரு டீசெண்டான ஒரு சாம்பார். கோஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸ் ரெண்டு பேர் சாப்பிட்லாம், ஆனால் வெஜிடபிள் வந்து ரெண்டு பேர் சாப்பிட முடியுமான்னு தெரில. ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தான் இருக்குது.
சாம்பார்ல மிளகுலாம் போட்டுருக்காங்க. தெரியாமல் முடிஞ்சால் இல்லை மாண்டால் தான் போட்டாங்களான்னு தெரியல. சாம்பார் நல்லாயிருக்கு, பட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஒரு டீசெண்டான சாம்பார். கரெக்டாக நான்வெஜ்ஜில் இறங்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சிக்கன் கறி கிட்ட வந்து பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது இதில். ஊற்றிடலாமா? ஆல்ரைட், மட்டன். ஓ, மட்டன் குழம்போ. ஓகே, மட்டன் குழம்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறமா மட்டன் குழம்பு பைட். மட்டன், சாரி சிக்கன் சொல்லிட்டேன், மட்டன் தான். எவ்வளோ பெரிய கொழுப்பு பீஸ் பாருங்கள், கொழுப்பு வச்ச ஒரு பைட்டு. எக்ஸலண்ட், தீதாக சரியான மசாலா, காரம் இல்லை. மட்டனோட கொழுப்போட அந்த வாசனை தான் குழம்பு ஃபுல்லாகவே. சுத்தமாக காரமே இல்லை, ஆனால் மசாலாவோட ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்கு. இந்த செட்டிநாடு ஃப்ளேவர் மஸ்ட் ட்ரை. இந்த மட்டன் குழம்பு ஒரு லாஸ்ட் பைட். நான் கூட அது ஆயில் நினச்சேன், பட் ஆனால் ஆயில் பாதி கொழுப்பு பாதி. அம்மா கொழுப்பு ஃப்ளேவர்ப்பா, ஐயோ ஐயோ. கீரை சாப்பிடவே இல்லை, கீரை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். கீரை கொஞ்சம் வச்சுன்னு கீரை பாருங்கள், கீரை பருப்பு போட்டு நல்லா ஒரு மசால் மாதிரி நல்லாயிருக்கு. இது என்னதுன்னு எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கு. இது ரசம், அதுவும் ரசம் மாதிரியாக இருக்கு. ஓகே, ஓகே. இது வந்து சிக்கன் கறி. ஏன் ஃபிஷ் கறி கொடுக்கல இவங்க? ஆனால் ஃபிஷ் மீல்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருந்துச்சு, ஒரு நாள் அதில் தான் கொடுப்பாங்களோ. ஆனால் இது நான்வெஜ் மீல்ஸில் கண்டிப்பாக ஃபிஷ் கிரேவி கொடுக்கணும்ல. ஓகே, சிக்கன் வந்து சிக்கன் கிரேவி வந்து ஒரு நல்ல டார்க்கு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது கிரேவி. அப்படியே கிட்ட வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்படியே ஒரு பைட் போயிடலாமா? ஆ, சிக்கன் கறி எனக்கு நான் மசாலா வைஸ் மட்டன் கறிக்கும் சிக்கன் கறியும் சேம் தான், அதே மசாலா எல்லாமே அதே ப்ரொபோர்ஷன். பட் மீட் மாறினதால் அந்த ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மட்டன் குழம்பு வந்து சிக்கன் கிரேவியோட ஒரு டாப் நாச். ஏன்னா மட்டனோட அந்த கொழுப்பு ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்குது. சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கு. கீரை கூட வச்சு ஒரு பைட். நான் வந்து மீன் குழம்பு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அவங்க மீன் குழம்பே கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. இல்லை, இதில் இருக்கிறது ஏதாவது ஒரு ஒன்று. ஓகே, ரசம் ஊற்றிக்கலாம். இப்போது இதுதான் ரசம். எனக்கு தெரிஞ்சு
மீன் குழம்புக்கு பதில் தெரியாமல் ரெண்டு சாம்பார் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு இதில் சாம்பார் இருக்குது. ரசமில் கொஞ்சம் உப்பு கம்மின்ற ஃபீல் எனக்கு, மேபி எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, பட்டு ரசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் டச் வந்து ரசம் அல்டிமேட். ஆனால் இந்த மீல்ஸில் ஸ்வீட் கூட மிஸ்ஸிங்ல, ஸ்வீட்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்லாம். நம்ம என்ன சைட் டிஷ் வந்து தனியாக தான் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் செட்டிநாடு இல்லை சிக்கன் மட்டன் சுக்கா அது மாதிரி எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அவுட்ரோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த முடிச்சுட்டு வரேன். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஐ எம் ஹாப்பி. பட் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டால் இல்லை, பட் ஐ எம் ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு மீல். ரைஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம், ஏன்னா அதோடய குவான்டிட்டி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. குழம்புலாம் வந்து ஓகே, பட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சாம்பார் வந்து இன்னும் அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், ஏன்னா சாம்பார் இஸ் நாட் அப் டு த மார்க், பட் ஒரு டீசெண்டான சாம்பார். அப்புறம் வந்து மட்டன் கிரேவி டாப் நாச், ரொம்ப பிடிச்சிது. மசாலா பக்காவாக இருந்துச்சு, காரம் வந்து இல்லவே இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிக்கு ஒரு படி கம்மி. அப்புறம் வந்து பட் சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் குழம்பு அவங்க கொடுக்கல, நான்வெஜ் மீல்ஸில் ஏன் ஃபிஷ் கிரேவி இன்க்ளூட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து ரசம், ஒரு டீசெண்டான ரசம், மோர் வந்து இதோ இங்கே வச்சுருங்க, அப்படி பிடிச்சே சொல்லிடுறேன். மோர் புளிப்பான மோர் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் புளிப்பாக இருக்கு மோர். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 246 ருபீஸ்க்கு இந்த மீல்ஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டால், குவான்டிட்டி வைஸ் ரைஸ் குவான்டிட்டி வைஸ் ஒர்த்து, பட் ஆனால் ஐட்டம் வைஸ் இட்ஸ் நாட் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிஷ் கிரேவி வைக்கல, இன்னும் கூட ஒரு ஒரு ஸ்வீட்டு, ஒரு கேசரி இல்லை ஒரு சக்கரை பொங்கல் இல்லை சின்ன ஸ்வீட் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அப்புறம் ஃப்ரைம்ஸ் அப்பளம் அது மாதிரி ஒன்று ஏதாவது கொடுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாழையிலையாவது கொடுக்கலாம் 246 ரூபாய்க்கு. ஸோ இதுதான் என்னோடய ஒரு ஃபீட்பேக். கண்டிப்பாக அஞ்சப்பூர்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் டாப் நாச்சாக இருக்கும். நம்ம அஞ்சப்பூரில் இன்னும் நிறைய வந்து வாங்கி கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவோம், பட் இன்றைக்கி வந்து நான் வெறும் மீல்ஸ் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா செம்ம பசி. ஐ எம் ஹாப்பி. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக தைரியமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அஞ்சப்பூரில் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்ருக்கேன் நீங்கள், நான் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அங்கேருந்து ஃபுட்டு ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வண்டர்ஃபுல் ஃபுட் ரிவ்யூ ஆர் குக்கிங் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் யுவர் டியூபர் படி அண்ட் பிகேன் த கேமரா கீதா. பை பை அண்ட் love you guys. Okay, bye.